அன்பான நேயர்களை அனைவருக்கும் வணக்கம். இது உங்களோட லூன் ஸ்மார்ட் ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, உங்களோட ஜிஃபை ப்ரைமை எப்படி ஆண்ட்ராய்ட் டிவியோட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பேரண்டல் கண்ட்ரோல் எப்படி பண்ணலான்னு கூட தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்ந்து பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட ஆண்ட்ராய்ட் டிவியில் நீங்கள் ஆப் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அது எல்ஜினா எல்ஜி ஸ்டோர்னு இருக்கும், சாம்சங்னா சாம்சங் ஆப் ஸ்டோர்னு இருக்கும். அது உள்ளே போனீங்க அப்படின்னா ஜிஃபை ப்ரைமோட ஆப் நீங்கள் வந்து அதில் உள்ளே போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில நேரம் உங்களுக்கு பல ஓல்டு வெர்ஷனாக இருந்தது அப்படின்னா அதை அப்படி அப்டேட் பண்ண சொல்லி கேட்கும். அப்டேட் பண்ண சொல்லி கேட்குறப்ப நீங்கள் இந்த மாதிரி அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் லான்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே பார்த்தீங்களா, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ லான்ச்சுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ லான்ச்சுன்னு வர ஆப்ஷனை நீங்கள் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஆப் வந்து உங்களோட டிவியில் இன்ஸ்டால் ஆகி ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்கள் இதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுது. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் இதில் வேணுமோ ரெண்டு லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் தமிழ் இங்கிலீஷ்னு கொடுத்துருக்கனால தமிழ் இங்கிலீஷ் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். தமிழ் இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மூவிஸ் அந்த மாதிரி உள்ளது மட்டும் எனக்கு டிஸ்பிளேயில் வர மாதிரி நான் செட்டிங் பண்ணியிருக்கேன். செட்டிங் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆப்ஷன் கேட்குது, சைன்இன் பண்ண சொல்லுது. இந்த சைன்இன்றது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஜிஃபை ஃப்ரேம் வந்து எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத மொபைல் மூலமாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ மொபைலில் நம்ம ஆல்ரெடி சைன்இன் பண்ணி வச்சுருப்போம். அந்த அக்கௌண்ட்டை தான் நம்ம இதில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ மொபைலில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வாங்கி வச்சுருப்போம் நம்ம அமௌண்ட்டு. நம்ம அதை என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த மொபைல் நம்பர் நம்ம எந்த நம்பருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பரை இங்கே வந்து நம்ம டைப் பண்ணணும். ஸோ அந்த நம்பர் நீங்கள் இங்கே டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டிவியிலிருந்து உங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி நம்பர் போகும். ஸோ அந்த ஓடிபி நம்பர் உங்களுக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். இந்த ஆப்ஷன் நடக்கணும் அப்படின்னா உங்களோட டிவியில் நீங்கள் நெட்டு கனெக்ட் பண்ணியிருக்கணும். டைரெக்டாக கேபிள் மூலமாக, ஒய்ஃபை மூலமாக எப்படினாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ எப்படி உங்களோட டிவியில் நெட்டை கனெக்ட் பண்ணலாம், உங்களோட ஃபோனை நெட்டை அப்படின்றத கூட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஓடிபி ரிசீவ் ஆனோடனே நான் அதை டைப் பண்ணி ஓகே கொடுத்தோன்னே எனக்கு ஜிஃப்ரேம் மொபைலில் உள்ள ஜிஃப்ரேம் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் உள்ளே போயிட்டு எனக்கு தேவையான வீடியோஸ் என்னோடய செல்லில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குமோ அது மாதிரி நான் உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம உள்ளே போயிட்டு நம்ம ப்ரொஃபைல்லாம் செட்டிங் பண்ணி வச்சுக்கலாம், நம்மளோட நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்புறம் நம்ம என்ன பிளானில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்துக்கலாம். இதில் என்ன பிளான் நம்ம ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம் மொபைலில் அப்படின்னு சொல்லி கூட பார்த்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் இப்போ அமேசான் ப்ரைம் யூடியூப் மாதிரி பேரண்டல் கண்ட்ரோல் இருக்குது. இந்த பேரண்டல் கண்ட்ரோலை கூட நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேரண்டல் கண்ட்ரோலை இதில் டைரெக்டாக நீங்கள் ஆன் கொடுத்தீங்க அப்படின்னா இது என்ன கேட்கும்னா, கண்ட்ரோல் பின் வேணும்னு சொல்லி கேட்கும். அந்த கண்ட்ரோல் பின்னு உங்களோட மொபைலில் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அதில் போட்டிங்கன்னா ஓகே ஆயிரும். ஸோ அப்படியும் கூட உங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி இன்னோவேட்டிவ் வீடியோஸ் நிறையா நீங்கள் நம்ம தொடர்ந்து நம்மளோட சேனலில் வரதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனையும் அதில் வர ஆல் ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். தேங்க்யூ.